அகிலத்தின் அன்பானவர்களுக்கு இனிய வணக்கம். இலங்கை செய்திகளை தொகுத்து வழங்கும் இலங்கையின் செய்தி பார்வை ஒன்றில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று இலங்கையில் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்வையிடும் பொழுது, குறிப்பாக ஜெனீவா அமர்வுகளில் இலங்கை தொடர்பான வாத பிரதிவாதங்கள் தீவிரம் அடைந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், இலங்கைக்கு எதிரான பிரேரணை மீதான வாக்கெடுப்புக்கு இன்னும் சில நாட்களே எஞ்சி இருக்கின்றன. ஏறக்குறைய 2 வார காலப்பகுதிக்குள் இலங்கைக்கு எதிரான பிரேரணை நிறைவேற்றப்படுமா இல்லையா, யாரெல்லாம் இலங்கைக்கு ஆதரவளிக்கப் போகின்றார்கள், யாரெல்லாம் இலங்கையின் போர்க்குற்றங்களை தட்டி கேட்கப் போகின்றார்கள் போன்ற எதிர்பார்ப்புகள் ஐநாவில் எழுந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில், இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக தீவிரமான ஊகங்கள் அனைத்து ஊடகங்களிலும் எழுப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்திய மத்திய அரசுக்கு இலங்கைக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும், அதாவது இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கேட்டு நடைபெறுகின்ற போராட்டங்களுக்கு வெளிச்சேர்க்கும் வகையில், தமிழர்களுக்கு நியாயாதிக்கத்துக்கு உட்பட்டு அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும் வகையில் இந்தியா இலங்கைக்கு எதிராக, அதாவது இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்படக்கூடிய குற்றப்பிரேரணை ஆதரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் மிக கடுமையாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கும் இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இந்திய மத்திய அரசுக்கு இது ஒரு மிகப்பெரும் சிக்கலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இலங்கையை ஆதரிப்பதா அல்லது தமிழக மக்களின் அல்லது தமிழர்களின் குரலுக்கு செவிசாய்த்து இலங்கைக்கு எதிராக ஐநாவில் வாக்களிப்பதா என்ற இந்திய அரசு தொடர்ச்சியாக குழப்ப நிலை நீடித்து வருகின்றது. இந்த சூழலில் இந்திய அரசு இதுவரையில் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இதுவரை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. அந்த நிலைமைகள் இவ்வாறு சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில், தற்போது இந்திய அரசு இன்றைய தினத்திலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இலங்கையுடைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்களும் தொலைபேசி ஊடாக முக்கியமான உரையாடல் ஒன்றை நடத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்திய இலங்கை ஊடகங்களில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த செய்திகளில், இலங்கை இந்தியா இடையிலான ஒத்துழைப்பு, பொருளாதார ரீதியிலான அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பது, COVID-19 தொற்று காலங்களில் 2 நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்களை எதிர்கொண்ட விதங்கள் போன்ற அபிவிருத்தி பணிகள் சார்ந்த விடயங்கள் பேசப்பட்டதாக இந்திய பிரதமரின் ஊடகங்களும் இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஊடகங்களும் தெரிவித்திருந்தாலும் கூட, குறிப்பாக ஜெனீவா அமர்வுகளில் இந்தியாவின் நிலை என்ன என்பது குறித்து தான் இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்திருக்கும் என அரசியல் ஆய்வாளர்கள் பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் இலங்கை இந்தியாவுக்கு 2 முறை கடிதத்தை எழுதியிருக்கின்றார்கள். தங்களை ஆதரிக்கும்படி கேட்டுக்கொண்ட போதிலும் இந்தியா இதுவரை பதில் அளிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கோட்டாபய ராஜபக்சவுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் என்ன விடயங்கள் எல்லாம் பேசியிருக்கின்றார்கள் என்பது தொடர்பில் வெளிப்படையான அறிக்கையை 2 நாடுகளில் இருந்தும் கிடைக்கப்பெறவில்லை. வெறுமனே அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள், கொரோனா தொற்று தொடர்பான தடுப்பு நடவடிக்கைகள் என்ற விடயங்கள் பேசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டாலும், இதன் பின்னணி என்ன என்பது குறித்து ஒரு சில நாட்களில் தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம். இந்திய பிரதமரை இலங்கை ஜனாதிபதி தொலைபேசி ஊடாக முக்கியமான கலந்துரையாடலை நடத்தி இருக்கக்கூடிய இதே சமகாலத்தில், இன்றைய நாளிலே இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே அவர்கள் தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தையும் இன்று தனித்தனியாக சந்தித்து பேசியிருக்கின்றமையும் அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் மிக்க விடயமாக மாறியிருக்கின்றது. ஏற்கனவே நேற்றைய தினம் சம்பிரதாய பூர்வமாக மத தலைவர்கள் மற்றும் ஒரு சிலரை சந்தித்திருந்தாலும் கூட, இன்றைய தினம் குறிப்பாக தமிழ் தேசிய கட்சிகளை அழைத்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கொக்குவிலில் இருக்கக்கூடிய ஹோட்டல் ஒன்றில் இந்த சந்திப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி என தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய 3 கட்சிகளும் தனித்தனியாக அழைக்கப்பட்டு இன்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உடைய சார்பில் தமிழ்ச்சி கட்சித் தலைவர் மாவை சேனாதிராயா, பாராளுமன்ற உறுப்பினரான MA சுமந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், சுவஞானம் ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், செல்வன் அடைக்கரநாதன் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான CVK விக்னேஸ்வரன் மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன், என் ஸ்ரீகாந்தா, MK சுவாதிலிங்கம், அனந்தி சசிதரன் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் சார்பில் அக்கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் முக்கிய ஒரு சிலரும் கலந்து கொண்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. சம நேரத்தில் இந்தியா இலங்கை அரசுடனும் தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுடனும் பேசியிருப்பதை அடுத்து, ஜெனீவா பிரேரணை தொடர்பான முடிவில் இந்தியா புலம்பி இருப்பது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய தரப்புகளினுடைய கருத்துக்களை உன்னிப்பாக அவதானித்து வருகின்றது என்ற ஒரு செய்தியும் தற்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்திய தூதுவரை சந்தித்த பின்னர் கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உடைய உறுப்பினர்கள் தலைமன்னார் ராமேஸ்வரம் மற்றும் இந்தியா காங்கிரஸ் என்பதை காரைக்கால் மற்றும் இந்தியா தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் பலாலி விமான நிலையத்துக்கும் இடையிலான போக்குவரத்தை அதிகரிப்பது
மற்றும் இந்தியாவினுடைய அபிவிருத்தி திட்டங்களை அதிகரிப்பது போன்ற விடயங்களை தாங்கள் பேசியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சார்பில் பேசவுள்ள கஜேந்திரகுமார் அவர்கள், இந்தியாவுக்கு எப்போதுமே தமிழர்கள் எதிரானவர்கள் அல்ல, வடக்கு கிழக்கு தாயக பூமி எப்போது பாதுகாப்பாக இருக்கின்றதோ அப்போது அது இந்தியாவுக்கு ஒரு கவசமாக செயற்படும், இலங்கைக்கு எதிரான இந்த ஐநா பிரேரணையில் இந்தியா பொறுப்பு குரலை வலியுறுத்துவதற்கு அல்லது இலங்கைக்கு எதிரான பிரேரணையில் தமிழர் தரப்பினுடைய குரலைக்கு விசாரித்து அந்த பிரேரணையை கடுமையாக்குவதற்கு இந்தியா முயற்சி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தாங்கள் விடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். என இந்த சூழ்நிலையில் இந்தியா இலங்கை அரசுக்கு அடுத்தபடியாக நேரடியாக வழக்கமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முக்கியஸ்தர்களை கொழும்பில் சந்தித்துவிட்டு சென்றுவிடக்கூடிய இந்திய தூதுவர்கள் தற்போது தமிழர் தாயக பகுதிக்கு நேரடியாக வந்து அதிலும் தமிழ் தேசியம் சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளை தனித்தனியாக சந்தித்துவிட்டு சென்றமையால் இந்த ஐநா அமர்வில் இலங்கை தொடர்பான விவகாரத்தில் இந்தியா தமிழர்கள் சார்ந்து ஏதாவது முடிவுகளை எடுக்குமா என்ற ஊகங்கள் தற்போது எழுந்திருக்கின்றன. ஆனால் தமிழகத்தில் இருந்தும் இந்தியாவில் இருந்தும் வெளிவரக்கூடிய முக்கியமான ஊடகங்கள் இந்தியா இரண்டு தரப்புக்கும் நடுவில், அதாவது தமிழர்களுக்கு ஆதரவாகவும் இல்லாமல் இலங்கை அரசுக்கு ஆதரவாகவும் இல்லாமல் இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் விடும் அல்லது நடுநிலை வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் என்ற செய்திகளும் தற்போது முக்கியமாக இந்திய ஊடகங்களில் இடம்பிடித்திருக்கின்றன. எது எவ்வாறு இருப்பினும் தமிழர்களினுடைய நியாயபூர்வமான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இலங்கையில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக இந்தியா ஐநாவில் வாக்களிக்குமா என தமிழக இந்திய தமிழர்கள் மட்டுமல்ல உலக தமிழர்களும் எதிர்பார்த்து காத்து நிற்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் இலங்கை தமிழர்களுடைய விவகாரம் இவ்வாறு பூதாகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கை சிறுபான்மை முஸ்லிம்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களை உள்ளடக்கிய ஆவணப்படம் ஒன்று நேற்றைய தினம் ஜெனீவாவில் வெளியிடப்பட்டிருப்பது இலங்கைக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. கண்ணீர் நிறைந்த பாதை என்ற தலைப்புடன் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆவணப்படத்தில் ஜெனீவாவை தளமாக கொண்டு இயங்கும் சர்வதேச மனித உரிமை சபையின் தலைவர் முஜீஸ் பிரதாப்பின் இந்த ஆவணப்படத்தினை இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பின் ஐநாவுக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதியும் தூதுவருமான நசீமா பக்லி மற்றும் ஐநாவின் இலங்கைக்கான முன்னாள் வதிவிட இணைப்பாளர் டேவிட் வெலி ஆகியோருடன் நேரடியாக கையளித்திருப்பதுடன் மனித உரிமையுடன் சம்பந்தப்பட்ட ஏனையவர்களுக்கும் இதை அனுப்பியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக இலங்கையில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய வன்முறைகள், உயிர்த்தநாயுத தாக்குதல்களின் பின்னர் இலங்கை முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட மத ரீதியிலான தாக்குதல்கள், இன ரீதியிலான தாக்குதல்கள் மற்றும் வன்முறைகள் தொடர்பான விடயங்கள் மட்டுமல்ல இலங்கை சுதந்திரமடைந்த பின்னர் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அவர்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய வலி நிறைந்த விடயங்களும் அதில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், முக்கியமாக சிறுபான்மை மக்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் அடங்கியிருக்கக்கூடிய 360 பக்க அறிக்கைகளும் இங்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையின் 46வது அமர்வில் இலங்கை மனித உரிமைகள் தொடர்பில் பல்வேறுபட்ட நாடுகள் ஆதரவு எதிர்ப்பு நிலை எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் 57 நாடுகளை கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பின் உறுப்பினர்களுடைய நாடுகள் இலங்கை வெற்றி பெறுவதற்கு முக்கியத்துவம் மிக்க வாக்குகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்லாமியர்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயங்களை உள்ளடக்கி கண்ணீர் நுழைந்த பாதை ஆவணப்படம் ஐநாவில் திரையிடப்பட்டிருப்பது இலங்கைக்கு இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் ஆதரவை முழுமையாக பெற்றுக் கொடுக்குமா அல்லது இந்த ஆவணப்படத்தின் பின்னர் இஸ்லாமிய நாடுகள் தங்கள் இனத்துக்காக அல்லது மத ரீதியாக இலங்கைக்கு எதிராக வாக்களிப்பார்களா என்பதும் ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இன்றைய நாளில் எழுந்திருக்கின்றது. அடுத்து இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த கோரி எதிர்வரும் 17ஆம் தேதி யாழ் மாவட்டத்தில் மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பதாக வடக்கு கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஐநா மனித உரிமை சபையினுடைய கூட்டத்தொடர் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் வாக்களிப்பு நடைபெறும் சில தினங்களுக்கு முன்னதாக ஐநாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இந்த போராட்டம் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக காணாமல் போனோர் சங்கத்தினர் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள், மதகுருமார்கள் மற்றும் மாணவர்கள் என பெருந்திரளானோர் கலந்து கொண்டு இந்த ஆர்ப்பாட்ட பேரணிக்கு வலுச்சேர்க்குமாறு அவர்கள் தொடர்ச்சியாக அந்த கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்ச்சியாக செல்கின்றது. அடுத்து மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அதில் இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் மற்றும் பிரச்சனைகளை இனங்கண்டு உடனடியாக அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மாகாண சபை தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. அடுத்து வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பக்கூடிய இலங்கையர்கள் தனிமைப்படுத்தல் காலத்தினை குறைக்குமாறு ராணுவ தளபதி சவேந்திர சில்வா சுகாதார சேவைகள் நாயகத்திடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும், இதுவரை 14 நாட்கள் வெளிநாட்டில் இருந்து வருவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் 7 நாட்களுக்கு அவர்களை தனிமைப்படுத்துவதற்கு
சந்தர்ப்பம் அளிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து வரும் இலங்கையர்கள் தமது வீடுகளில் சுய தனிமைப்படுத்தலை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கினால் நன்றாக இருக்கும் என கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சுற்றுலா கோட்டல்களில் தனிமைப்படுத்தப்படுவதால் அவர்கள் பல்வேறுபட்ட சிக்கல்களை எதிர்நோக்கி இருப்பதாகவும், இதன் காரணமாக அவர்கள் வீட்டில் தங்க வைக்கப்படுவதற்கும், குறிப்பாக அவர்கள் வீட்டில் தங்க வைக்கப்படுவது மட்டுமல்ல அவர்களுடைய தனிமைப்படுத்தல் காலத்தை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முக்கியமாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றன. அடுத்து, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தன்னை குற்றம் சாட்டி இருப்பதன் ஊடாக மிகவும் ஒரு சிறு அரசியலை அல்லது அரசியல் சிறுமையை ஏற்படுத்த சிலர் முனைந்து கொண்டிருப்பதாகவும், தன்னையும் தன்னுடைய சகோதரரை இணைத்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டுகள் தாங்கள் சூத்திரதாரி என்பது போல மேற்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டுகள் எந்தவித அடிப்படை ஆதாரமும் அற்றவை என கோதாபாய ராஜபக்ஷ கோபத்துடன் காலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்கள் சந்திப்பில் உரையாற்றி இருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றது. அடுத்து, கொரோனா தொற்றுகளின் எண்ணிக்கை இலங்கையில் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் உயிரிழப்புகளும் அதிகரித்திருப்பதால் இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மீள சமூக இடைவெளியையும் சுகாதார நடவடிக்கைகளையும் பின்பற்றுமாறு சுகாதார திணைக்களம் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் முக்கியமாக அங்கே இடம்பிடித்திருக்கின்றன. அதேபோல வடக்கு மாகாணத்திலும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிக மிக அவதானமாக கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சுகாதார சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்ச்சியாக செல்கின்றன. இவை இன்றைய நாளிலே இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளாக பதிவாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை ஒரே பார்வையில் தொகுத்து வழங்கும் இலங்கையின் செய்தி பார்வை ஒன்றில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்து. வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.